அடுத்ததாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் பண்பாட்டுத்துறையினுடைய இயக்குனர். இவர் பேராசிரியர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த படைப்பாளர். பாரதி பாலன் என்கிற படைப்பாளரும் பாலசுப்பிரமணியன் என்கிற பேராசிரியரும் இப்பொழுது உரை நிகழ்த்துவார். அவையோர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த இனிய அரங்கில் அறிவுசார் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அறிஞர்களுக்கும் உரையாற்ற உள்ள வல்லுநர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றும் இன்றும் இந்த அரங்கிலே பல்வேறு விதமான உரைகளை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். நம்மளுடைய சிந்தனைக்கு விருந்தாக பலரும் பல கருத்துக்களை கூறினார்கள். ஐயா சம்பத் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார், 9 மாநாட்டில் இல்லாத 10வது மாநாட்டில் இந்த பொருண்மையிலான அமர்வு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று. அதற்கு அவர் சொன்ன காரணம், தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படிங்கிற தொடர் நம்ம நீண்ட நெடிய காலமாக சொல்லிகிட்டே வர்றோம். எல்லா இடத்துலையும் தமிழர்கள் இருக்கிறாங்க, உலகமே தமிழ் அப்படின்னு. தேவையான பாவனர் இந்த உலகமே தமிழ் தான் அப்படிங்குன்னு சொன்னார். அது ஒரு இலக்கிய சான்று நமக்கு அதில் இருக்குது. இருந்தாலும் கூட வரலாற்று பூர்வமாக நடைமுறையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிந்தனை தான். அதாவது தமிழ் வந்து உலக மொழி அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பது நம்மளுடைய பேராசையாக இருக்கிறது, அல்லது அதை அடைவதற்கான இலக்கிய நோக்கிய நமது பயணமாக இருக்க வேண்டும் என்பதாக டாக்டர் சம்பத் அவர்கள் இந்த அமர்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரு சுருக்கமான வரலாற்றை ஒரு 10 நிமிடத்துக்குள் முடித்து விடுவேன். ஒரு சுருக்கமான வரலாறை பார்ப்போம் என்றால், புலம்பெயர்வு, இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்குமே தமிழர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனால் சங்க இலக்கியத்தில் அதுக்கான இங்கேருந்து போனதுக்கான சான்றுகள் இல்லை. புலம்பெயர்வை பற்றி சொல்கிறாங்க, அது வெளிநாட்டுக்கு போனாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பல நாடுகளுக்கு வணிகம் செய்ததற்கான சான்றுகள் இலக்கியங்களில் நிறைய இருக்குது. எனக்கு முன்னாடி பேசிய சட்ட வல்லுநர் அதை சொன்னார், கூலிகளாகத்தான் இங்கேருந்து நம்ம அனுப்பியிருக்கிறாங்க. அது இதுதான் நம்மளுடைய முதன்மையான வரலாறு. உணவு இடைவேளையில் கூட பல அறிஞர்கள் பேசும்போது, என்னுடைய தாத்தா ராஜாவாக இருந்தார் எங்கள் மண்ணில், இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு உழைப்பாளியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு தோழர் சொன்னார். உண்மைதான். ஓரளவுக்கு 1800-1900 பிரித்தானிய குடியேற்ற அரசு தான் முதமுறை ஒரு பெருந்தோட்ட பயிர் செய்வதற்காக இங்கேருந்து ஒரு முதல் கட்டமாக அனுப்பியிருக்கிறாங்க. 2வது உலகப்போரின் போது தாய்லாந்து பர்மாவுக்கு இடையில் ஒரு பெரிய ரயில் பாதை அமைப்பதற்காக இங்கிருந்து நம்மளுடைய தமிழர்களை அனுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாற்றிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து பார்த்திங்கன்னா, 20வது நூற்றாண்டில் தான் ஒரு பெரிய சமூகம் தொழில் வாய்ப்புகளை பெற்று போயிருக்கு. இங்கிருந்து வலுக்கட்டாயமாக கூலியாக அனுப்பியிருக்கிறாங்க. 20வது நூற்றாண்டில் தான் ஒரு சமூகம் வந்து தொழில் வாய்ப்புகளை தேடி போயிருக்கிறது. 1950 தான் தொழில் வல்லுநராக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு பயணமாயிருக்காங்க. அதுதான் தொடக்க புள்ளியாக நம்ம எடுத்துக்கிற வேண்டியது. 50 தான் நம்மளுடைய ஒரு வேறு ஒரு கண்ணோட்டத்தில் தமிழர்களை பற்றிய ஒரு கூலிகள் என்ற நிலையிலிருந்து அறிவு உலகத்தை நோக்கி, தொழில் உலகத்தினுடைய நோக்கிய ஒரு பரிமாணமாக நம்ம 50களிலிருந்து பார்க்கலாம். இன்னமும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், 1980 தான் இலங்கை தமிழர்கள் புலம்பெயர்றாங்க. எங்கே புலம்பெயர்றாங்க? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன் போன்ற பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நாடுகளுக்கு அவங்க போன பிறகு தான் பரிமாணங்கள் மாறுகிறது, காட்சி மாறுகிறது, பார்வைகள் மாறுகிறது, அவர்களுடைய செயல்பாடுகளும் மாறுகிறது. ஆகவே தமிழ் கூறும் நல்லுலகு அப்படி, அதாவது எங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டை நோக்கி போகிறப்ப அதில் இவர்கள் ஒரு பார்ட்னராக, ஒரு பங்காளியாக மாறின பிறகு காட்சிகள் மாறுகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. உலக மொழி, பொதுவாக தமிழை ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா வெர்னாகுலர் லாங்குவேஜும்பாங்க, வட்டார மொழி. அடுத்து வந்து அதுக்கு ஒரு கிளாசிக்கல் அந்தஸ்து வந்தவொடனே ஒரு தேசிய மொழி அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டது. இன்றைக்கி நம்மளுடைய நோக்கம் உலக மொழி அப்படிங்கிறத நோக்கி போகுது. அப்போ உலக மொழிக்கான ஒரு உலக மொழி என்று ஒரு மொழியை அங்கீகரிப்பதற்கு நமக்கு என்ன தேவை?
ஐநா சபை எப்படி பார்க்க போகுது, உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி அது பயன்பாட்டு நிலையில் இருந்தால் கூட தியரிட்டிக்கலாக அல்லது ஒரு விஷுவலாக அல்லது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அழகாக சொன்னார். உலக மொழினா ஒரு டெஃபினேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, உலக மாட்சிமை அடைந்த மொழி அப்படின்னு ஒரு பொருள் தராங்க. உலக மாட்சிமைனா என்ன, அது சில துறைகளில் ஆட்சி செலுத்தக்கூடியதாக இருக்கணும். எந்தெந்த துறையில், கல்வித்துறையில், அறிவியல் துறையில், தகவல் தொழில்நுட்பத்துறையில், வணிகத்துறையில், அரசியல் துறையில். இதுக்கு விடை நேற்றும் இன்றும் இங்கே நடந்த நிகழ்வுகள்லே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆட்சி மொழியாக ஒரு எட்டு நாடுகளில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது. ஏன்னா நேரம் கருதி அந்த நாட்டு பேர்லாம் சொல்லலை, சிங்கப்பூர் இலங்கைன்னு சொல்லிகிட்டே போகலாம். உலகத்தில் இன்றைக்கி 7000 மொழிகள் இருக்கிறதாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. 2017 கணக்கின்படி 7000 மொழிகள் வந்து உலகத்தில் இருக்குது, பயன்பாட்டில் இருக்குது. அதில் 50 மில்லியன் மக்களுக்கு மேல் பேசக்கூடிய மொழிகளில் மாண்டரின் மொழி முதலாகவும், இரண்டாவது ஆங்கிலமாகவும், 17வது தமிழாகவும் இருக்குது. ஒரு தகவலுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2017 கணக்கின்படி உலகம் முழுவதும் 7,70,00,000 பேர் தமிழை வந்து தாய்மொழியாக பேசுகிறாங்க. 6,80,00,000 பேர் இரண்டாவது மொழியாகவும் மூன்றாவது மொழியாகவும் பேசக்கூடிய நிலை இன்று உலகம் முழுவதும் இருக்கு. இது ஒரு பார்வை. நான் முன்னாடி சொன்னது போல் அரசியல் துறையில் தமிழ் ஆட்சி மொழி ஆகுவதற்கு அல்லது அரசியல் துறையில் செல்வாக்கு இருக்கிறதுக்கு நம்ம நேற்று பேசியதிலிருந்து சிங்கப்பூர்லேருந்து பல அரசியல் ஆளுமைகள் இங்கே, அமைச்சர் ஐயா கூட வந்திருக்கிறாங்க, இன்னும் பலரும் இங்கே இருக்கிறாங்க. அரசியல் ஆளுமைகள் பலரும் ஒரு அடையாளமாக இருக்கிறார். சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா தர்மன் சண்முகரத்தினம், எஸ்ஆர் நாதன், அமெரிக்காவில் கமலா ஹாரிஸ், ராஜா கிருஷ்ணமூர்த்தி, அதே மாதிரி நியூயார்க்கில் ஒரு நீதிபதி துறையில் நீதித்துறையில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, கயானாவில் மோசஸ் வீராசாமி, கனடாவில் அனிதா ஆனந்த், அதே மாதிரி ராதிகா சிட்சபேசன், சுசீந்திரன் முத்துவேல், இங்கே இருக்கக்கூடிய நேற்று நம்மளுடைய நிகழ்ச்சியில் இருந்த பரமசிவம் பிள்ளை வையாபுரி, இவர்கள் எல்லாம் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, மேயராக, துணை மேயராக, இவர்கள் எல்லோருமே அங்கு தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவது, அரசியல் துறையில் தமிழ் ஒரு நிலையான இடங்களை பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. இது ஒரு பார்வை. இரண்டாவது பார்வையாக கல்வித்துறை, நான் இதை ரொம்ப ஆழமாக பார்க்குறேன். இதை வந்து உடனே அளவிட முடியாது. ஒருத்தருக்கு ஒரு டிகிரி படிக்கிறது மட்டும் இல்லை, கல்வி நிறுவனங்களில் தமிழ் வந்து போதனை மொழியாகவும் அல்லது ஒரு மொழியாகவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தர வரிசை பட்டியலில் கடந்த 5 ஆண்டு வரை இந்தியாவில் இருக்க எந்த பல்கலைக்கழகமுமே முதல் 100 இடத்துல வரவே இல்லை. முதல் 100 இடங்களில் இந்தியாவில் இருக்க எந்த பல்கலைக்கழகமுமே முதல் 300 இடங்களில் வரவே இல்லை. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக முதல் 10 இடங்களை பிடித்த பல்கலைக்கழகங்களிலெல்லாம் தமிழ் ஒரு இருக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது பெரிய சாதனை. ஐயா மருத்துவர் ஐயா அதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக சொல்லலாம். இது மிகப்பெரிய இது. ஏன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இடம்பெற்றால் போதுமா, அதனால் பெரிய மாற்றம் வந்துருமான்னு நமக்கு சிந்தனை வரலாம். ஒரு சின்ன நினைவுக்காக சொல்கிறேன், இங்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு மூலவித்தாக இருந்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம். அது நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த பின்புலத்தில் நீங்கள் இதை ஆராய வேண்டும். உலக அரங்கிலே தமிழுக்கான இடத்தை பல்கலைக்கழகங்கள் வாயிலாக நிறுவுவது என்பது மிக முக்கியமான பணி. சுருக்கமாக ஒரு சில பல்கலைக்கழகங்களுடைய பெயர்களை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். சிங்கப்பூரில் 4 பல்கலைக்கழகம் இருக்குது. ஒன்று தேசிய பல்கலைக்கழகம், இன்னொன்று நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். இங்கே ரெண்டுலேயுமே தமிழ் முக்கிய இடம் பெறுகிறது. ஒரு காலத்தில் அங்கே தமிழ் வந்து ஒரு ஆசியவியல் துறையில் ஒரு துறையாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு இளநிலை பட்டத்திலிருந்து ஆராய்ச்சி பட்டம் வரை படிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாக்கி இருக்கிறது. அதே போல் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் தமிழை இரண்டாவது மொழியாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமது தமிழர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள்.
இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாட்டில் ஒரு மாணவன் மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடிப்பதற்கு அவன் தமிழ் மொழியிலோ ஆங்கில மொழியிலோ பெற்ற மதிப்பெண் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் இன்றைய சூழலில் அமெரிக்காவில் படிக்கக்கூடிய உயர்நிலை பள்ளி படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய தமிழை ஒரு மொழியாக அவன் தேர்ந்தெடுத்திருந்தால் அது அவனுடைய மருத்துவ படிப்பிற்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது ஒரு எவ்வளோ பெரிய மாற்றம் பார். நாலு மொழி படிக்கணும், அந்த நாளில் எவ்வளோ கிரெடிட் வேணுமாலும் அவன் எவ்வளோ கிரெடிட் எடுத்திருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டு. தமிழ் மொழியும் அதில் இடம்பெற செய்திருக்கிறார்கள் நமது புலம்பெயர்ந்த தமிழர்கள். அதை நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னொரு செய்தி, ஜெர்மன் நாட்டில் ஐயா அலகல் தமிழ் வளர்ச்சித்துறை அழகாக சொன்னார், கோலன் பல்கலைக்கழகம் ரொம்ப புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், அங்கே தமிழ் ஒரு இருக்கையாக இருக்குது. அந்த இருக்கையை பற்றி நான் பின்னாடி ஒரு வரி சொல்கிறேன். கேம்பிரிட்ஜ்லேயும் லண்டன்லேயும் தமிழ் இருக்கை ரொம்ப தீவிரமாக இப்போ செயல்பட தொடங்கியிருக்கு. கேம்பிரிட்ஜ் வந்து 1209 தொடங்கின பல்கலைக்கழகம், அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு. கனடாவில் டொரண்டோ பல்கலைக்கழகம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், தமிழக அரசு அதற்கு உதவி செய்கிறது. அமெரிக்காவில் மட்டும் 15 மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் தமிழ் ஒரு இருக்கையாக இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஐயா ஜானகிரி மருத்துவர் ஜானகிராமன் அவங்க வந்து மிக தேர்ந்தெடுத்து அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் இருக்கையை உருவாக்கியிருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உலகத்தில் ஐயா சொன்னது போல் சம்பத்து சொன்னது போல் எல்லோருடைய பெருங்கனவு அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. 8 அதிபர் அமெரிக்க அதிபர்களை அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்கிறது. 70 நோபல் பரிசு பெற்றவர்களை அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்கிறது. ஐயா அவர்களுடைய முயற்சியில் அங்கே உருவாக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்துக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு தமிழ் சமூகத்தில், உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தில் ஒரு மலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நிறைவாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஆட்சித்துறையிலும் சரி தொழில்நுட்பத்துறையிலும் சரி குறிப்பாக கல்வித்துறையில் நமது மொழி ஆதிக்கம் செலுத்துகின்ற பொழுதுதான் அது உலக மொழியாக அங்கீகரிக்கப்படும். அதை நோக்கிய நமது பயணம் தொடர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு நன்றி.